நடிப்பு எல்லாமே சூப்பருங்க. சான்ஸே கிடையாது. தலைவர்னா தலைவர் தான். எந்த அளவு பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். குழந்தை பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் பார்க்கலாம். தலைவர் தலைவர் தான். அதெல்லாம் கிடையாது. தலைவருக்கு எப்போவுமே என்றும் 16 மாதிரி தான். வயசே கிடையாது அவர். எப்படி சொல்கிறது, அவரை பார்த்தா சின்ன குழந்தை கூட அந்த எனர்ஜி வரும். அந்த அளவுக்கு இருக்கார் அவர். அதெல்லாம் சான்ஸே கிடையாது. நல்லா இருக்கு எனக்கா. அதான் அளவே இல்லைன்ட்டேன். அளவே கிடையாது. தலைவர் பிடிக்கிறதுக்கு அளவே கிடையாது. இருந்தால் அவர் மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இல்லை இல்லை, செமையாக இருந்தார். படத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும், நெக்ஸ்ட் பாட்சா இஸ்மார். என் லைஃப்பில் எனக்கு 52 வயசாகிருக்கு. நான் என்ன சொல்ல 85 ரஜினி ரசிகர் மன்னம் வச்சுக்கிறேன். சைதா பட சைதை ரஜினி சுரேஷ்னா எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் த பெஸ்ட் மூவி. அடுத்த பாட்சா ரஜினி கோழுது. அவரை மாதிரி யாரும் முடியாதுமா, இனிமேலாம் வர முடியாது. எல்லாரும் சொல்லிக்கலாம். அவர் வந்து இமயமலை தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லலாம். அடுத்தது கெட்டதுலாம் நெவர் இஸ் த நெவர் கிரீன் த ஒன்லி இன் சூப்பர் ஸ்டார். இப்போ மேலே அதான் சொன்னார் இப்போ தலைவர், கழுகு வந்து அதுவே பறக்கும். கழுகு வந்து புயலும் பறக்கும். உங்களால் இல்லை, ஒரு புயல் இல்லை, புயல் வர சைக்ளோன் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலும் உங்களால் பறக்க முடியாது. அதான் ரஜினி என்றைக்கும் இஸ் த நம்பர் ஒன். த கிரேட் ஒன் இஸ் த நம்பர் ஒன். அவரை அழிக்கிறதுக்கு யாராலும் முடியாதுமா ஜானி. இன்னொருத்த பொருந்து வரணும். எத்தனை ஆக்டரில் 72 வயசில் இவரை மாதிரி ஒரு மாஸ்க் காட்டுற ஹீரோ யாருன்னா சொல்ல சொல்லுங்க. என் நம்பர் கொடுக்குறேன், 9444745590. மை நேம் இஸ் ரஜினி சுரேஷ்குமார் இன் சைதாபேட் 7700. என் ரசிகன் மன்ற நம்பரு. ஓகேவா, பாய். நான் வந்து தீவிர ரஜினி ரசிகன். இன்றைக்கில் இன்றைக்கில் எங்கள் அப்பா ரஜினி ரசிகன் இருந்தார். நான் ரஜினி ரசிகன் ஆகிறேன். என் அப்பா பொண்ணோட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவரோட பையன் ரஜினி ரசிகன் ஆகிறான். அதை தான் அவர் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் அவர் சாவர் ஒன்று அவர் தான். இஸ் த நம்பர் ஒன், இஸ் த கிரேட் ஒன். ஐ லவ் யூ தலைவா. யுவர் ஆல்வேஸ் கிங். நல்லா சூப்பராக நடிச்சிருந்தார். எங்களுக்கு ரொம்ப யோகி பாபு நடிப்பு சூப்பர் நடிப்பு, சார் ரஜின் சார் நடிப்பு நடிப்பு, இது ரமேஷ் நடிப்பு சூப்பர் நடிப்பு, சூப்பராக இருந்தார். அவர் நல்ல உரிமையான கேரக்டராக இருந்தார். ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையாக சிரிச்சு நாங்கள். இன்னும் ஃபேமிலியாக பார்க்குற படம் இது. நல்ல படம், ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப எதுவுமே இல்லை. எத்தனை தாட்டி பார்த்தா சளிக்காது. 20 நாள் கழிச்சு அவர் படம் வந்து ரொம்ப சந்தோஷமாகுது. செம்மையாக பண்ணிக்கிட்டால் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு இதுவோ சோகமாக ஒரு இதுவோ இது எதுவுமே இல்லை. நல்லா இன்ட்ரெஸ்டான ஒரு சீன் பார்த்தோம். ரொம்ப அவர் ஏசிக்கு எத்தனை சூப்பராக நடிச்சிருந்தார். சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான். நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.